அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சி நிச்சயமாக திருவினையாகணும்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆகணும்னா அந்த முயற்சி என்பது தொடர்ந்து வியலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, அது பொதுநலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் பொதுநலம் சார்ந்தவையாக இருந்தால் முடியாத விஷயம் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு பழைய கதை, அது பின்னாடி நடந்தும் இருக்கிறது. அது சீன தேசத்து கதை, ஒரு புராண கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி பல கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமத்துக்கு ஒரு நடுவில் ஒரு மலை இருக்குது, பக்கத்தில் ஒரு பெரிய மலை. அதுக்கு அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய நகரம் இருக்குது. இந்த நகரத்தில் சகல வசதிகளும் உண்டு. மருத்துவமனை இருக்கிறது, கல்விக்கூடம் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கின்றன, எல்லா வசதியும் இருக்குது. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் எந்த வசதியும் இல்லை. ஏதாவது மருத்துவமனைக்கு போகணும்னா, யாருக்காவது உயிர் போகிற வேதனை வந்துச்சுன்னா தூக்கி சுமந்துக்கிட்டு கட்டிலில் போட்டு சுமந்துக்கிட்டு இப்படியே சுற்றி போகணும். 30 கிலோமீட்டர் சுற்றி போனால் தான் அந்த நகரத்துக்கு போக முடியும். பல பேர் சுற்றி போகிறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். யோசிச்சு பார்க்குறான் ஒரு ஆள், யோசிச்சு பார்க்குறான். இந்த மலை ஒன்று தானே குறுக்க இருக்குது, இந்த மலையை தோண்டிட்டோம்னா எத்தனை கிலோமீட்டர் வரும்ன்றான். 12 கிலோமீட்டர் தான் மலையை தோண்டினான். மலைக்கு குறுக்க ஓட்டையை போட்டோம்னா 12 கிலோமீட்டர் தான் நகரத்துக்கு போயிடலாம். ஆனால் 30 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் சுற்றி வர்றோம். யோசித்தான், இந்த மலையை நான் உடைக்க போகிறேன்னு ஒரு நாள் அறிவித்தான்னா எல்லோரும் சிரித்தான். இந்த மலையை நான் உடைக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சோடனே வானுலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளின் தேவன் அவன் சிரித்தான். என்னையாவது ஒரு சாதாரண நரன் உடைப்பதாவது அப்படின்ட்டு சிரித்தான் ஏளனத்தோடு. இந்த கிராமத்தில் இருக்க மக்களும் சிரித்தாங்க, ஏயா ஒரு சின்ன சுத்திகளையும் ஒரு சின்ன உளியையும் வைத்து கொண்டு இவ்வளவு உயர்ந்து நிற்கிற மலையை எப்படி ஒன்னால் உடைக்க முடியும்னா. அப்போ அவன் சொன்னான், நான் உடைப்பேன், என்ன ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நான் உடைப்பேன். என்னால் முடியலைன்னா என் மகன் வந்து உடைப்பான், அவனால் முடியலைன்னா என் மகனின் மகன் வந்து உடைப்பான், அவனால் முடியவில்லை என்றால் என் மகனோடு மகன் வந்து உடைப்பான். இப்படி சந்ததி மூலமாக உடைத்து, சந்ததியாக உடைத்து ஒரு நாள், இன்றல்ல 10 ஆண்டுகள் அல்ல 30 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகளானாலும் இந்த மலையை உடைத்தே தீருவோம்னு சொன்னோடனே, இந்த முழக்கத்தை கேட்டோடனே மலைகளின் தேவனுக்கு பயம் வந்துருச்சு. தேவாதி தேவன்கிட்ட போனான். ஐயா இப்படி ஒருத்தன் சபதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து பார்த்தான், இவன் பண்ணுகிற அந்த மன உறுதி இருக்குல்ல, அவன் பொது விஷயத்துக்காகத்தான் இந்த உறுதி எடுக்கிறான். அவன் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த வேகத்தை பார்க்கும்போது, அவன் எடுத்துக்கொண்டிருக்கிற உறுதிமொழியை பார்க்கும்போது நிச்சயம் செஞ்சிருவான் போல இருக்கு. நீயே உடப்பட வேணாம், ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தள்ளி வந்துரு, அப்படியே மக்கள் நேராக போகட்டும் அப்படின்னு சொல்லி தேவாதி தேவனே அந்த மலையை தூக்கி அந்த பக்கமாக வச்சு நேரடியாக பாதை வகுத்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை சீன தேசத்தில் இருக்குது. இது வந்து மாசே துங் என்கிற சொல்லக்கூடிய மிகப்பெரும் சீன அதிபராக இருக்கக்கூடியவருக்கு பிடித்த ஒரு கதை. இது புனை கதை தான், நம்பிக்கை இல்லாத கதைகள் தான், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட கதை தான். இருந்தாலும் கூட ஒரு மனிதன் திருவள்ளுவராக தான் சொல்கிறாரு, குடி செய்வல் என்பார்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். என் குடியை வாழ வைப்பேன்னு யார் கிளம்பினாலும் கடவுள் முந்திக்கிட்டு வந்து உதவி செய்வார், வேட்டியை வரிஞ்சு கட்டி. அந்த மாதிரி ஒரு பொதுநல நோக்கோடு செயல்படத் தொடங்கினால் முடியாதது என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அடுத்த ஒரு கதையோடு சந்திப்போம். வணக்கம்.